இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஃப்டிஎஃப் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு பைனாப்பிள் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பைனாப்பிள் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ட்ரை பேனில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துன சுகர் எல்லாம் பைனாப்பிள்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு காய்ச்சிக்கலாம். பால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் 1 கரண்டி பால் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மில்க் சேர்த்துனதுக்கப்புறம் பால் நல்லாவே திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் 1/2 பைனாப்பிளை இந்த மாதிரி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தும்போது நேச்சுரலான ஒரு கலர் கிடைக்கும். நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் நம்ம இதில் சேர்த்துல. இது எல்லாம் செய்யும்போது நம்ம சிம்மில் வச்சு செய்யணும், இல்லை அப்படின்னா பால் நமக்கு திரிஞ்சிடும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்தும்போது சிம்மில் வச்சு தான் செய்யணும். இது சேர்த்துனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா பால் நமக்கு திரிஞ்சிடும். இது கூட உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். 5-8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் அடை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் மணால் சேர்த்துக்கலாம். இதை 2-3 பால்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்து திரும்பவும் 2-3 பால்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை 3-4 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ் பாரும் பாலும் கலந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா எடுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பவும் 2-3 பால்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேரமலைஸ் பண்ணின பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். இது அங்கங்கே ஒரு ஒரு பைட்டுக்கு வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு பாலித்தீன் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரான யம்மியான பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம ஸ்கூப்பரை டிப் பண்ணிட்டு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டிலேயே உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பைனாப்பிள் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.